ஓம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். கிளிநொச்சி, கரச்சி, பொலியம்புக்கனை, நாகதாம்பிரான் ஆலய வேடாந்த பொங்கல் இன்று நடைபெறுகின்றது. கிளிநொச்சி, கரச்சி, பொலியம்போக்கனை, நாகதாம்பிரான் ஆலயத்தில் இன்று நடைபெற்று வரும் வேடாந்த பொங்கலுக்கான பண்டம் நேற்று மீசாலை புத்துசந்தி பண்டமரவடியிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. ஆலய பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை பகல் கிளிநொச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தில் விளக்கு வைத்தல் பூசையை அடுத்து பிரம்பு வழங்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் மீசாலை புத்தூர் சந்தி பண்டமரவடியிலிருந்து பண்டம் எடுப்பதற்கு மாட்டு வண்டல்களில் வருகை தந்த பக்தர்கள் மீசாலை புத்தூர் சந்தி பண்டமரவடி நாகதம்பிரான் ஆலயத்திலிருந்து பொங்கலுக்கான பண்டங்களை எடுத்துச் சென்றனர். விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து பண்டமரவடியில் இருந்து புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலய பொங்கல் பண்டங்கள் எடுத்துச் செல்லப்பட்டது. புத்தூர் சந்தியில் இருந்து புறப்பட்ட பண்ட வண்டில்கள் ஏ ஒன்பது வீதி வழியாக கிளிநொச்சி பரந்தின் சந்தியை அடைந்து A35 வீதி வழியாக கண்டாவளை சென்று இரவு புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தை அடைந்து இன்று பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறுகிறது. அகில இலங்கை சைவ மகாசபையால் தெய்வ தமிழ் தோத்திர திரட்டு வெளியீட்டு விழா நுவரெலியாவில் நடைபெற்றது. அகில இலங்கை சைவ மகாசபையால் தெய்வ தமிழ் தோத்திர திரட்டு வெளியீட்டு விழா நேற்று நுவரெலியாவில் காயத்திரி பீடத்தில் இடம்பெற்றது. மாதாந்த ரீதியாக நுவரெலியா காயத்திரி பீடத்தில் நடைபெறுகின்ற பௌர்ணமி தின மகா யாகத்தை தொடர்ந்து நூல் வெளியீடு செய்யப்பட்டது. அதனையடுத்து பனரவள மற்றும் ஹபுத்தல அறநெறி பாடசாலைகளுக்கும் தோத்திர திரட்டு நூல்கள் இலவசமாக வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அகில இலங்கை சைவ மகாசபையினர், தமிழ் சைவ பேரவையினர், சிவ தொண்டர்கள், சிவ மங்கியர்கள், நுவரெலியா காயத்தரிப்பிட அறங்காவலர் சக்திவேல் சந்திரமோகன், மலையக நவநாத சித்தர், அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள், அறநெறி மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வரலாற்று பிரசித்தி பெற்ற காரைதீவு ஸ்ரீ கண்ணகை அம்மன் ஆலய தீர்த்தோற்சவம் இன்று இடம்பெற்றது. வரலாற்று பிரசித்தி பெற்ற காரைதீவு ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலய வேடாந்த பங்குனி உத்தர மகோற்சவத்தினை முன்னிட்டு எட்டாம் நாளான நேற்று முன்தினம் இரவு காரைதீவு ஸ்ரீ கண்ணகை அம்மன் ஆலயத்தில் இருந்து தேரோடும் வீதி வழியாக முத்துச்சப்பர பவனியானது அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் பெண்கள் வடம் பிடித்து இழுக்க மிகவும் பக்திபூர்வமாக தேரோடும் வீதிகளில் நகர்ந்து சென்றது. காரைதீவு ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சண்முக மகேஸ்வர குருக்களின் தலைமையில் ஊர்வல நிகழ்வுகள் இடம்பெற்றது. அம்மன் ஆலயத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தினை பெண்களை வடம் பிடித்து இழுத்து சென்றது மிக சிறப்பு மிக்க விடியமாக கருதப்படுகின்றது. சுகாதார நடைமுறைகளுக்கு ஏற்ப அடியவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் அதிகமான அம்மன் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் கண்ணகை அம்மன் ஆலய தீர்த்த உற்சவம் இடம்பெற்று திருவிழா நிறைவடைந்தது. யாழ்ப்பாணம் சன்னிதியன் ஆச்சிரமத்தினரால் அச்சலு வடக்கு வெள்ளியப்பா சிவன் ஆலயத்துக்கு உதவிகள் வழங்கப்பட்டன.
யாழ்ப்பாணம் சன்னிதியன் ஆச்சிரமத்தால் அச்சலி வடக்கு வெள்ளியப்பா சிவன் ஆலயத்துக்கு 25,000 ரூபாய் நிதி மற்றும் அன்னதான உணவுப் பொருட்களான அரிசி மற்றும் இதர பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது. நிதி மற்றும் அன்னதான உணவுப் பொருட்களை வடமராட்சி சன்னிதியன் ஆச்சிரம இயக்குனர் மோகனதாஸ் சுவாமிகள் சன்னிதியன் ஆச்சிரமத்தில் வைத்து அச்சலு வள்ளியப்பா சிவன் ஆலய நிர்வாகத்தினரிடம் வழங்கி வைத்தார். அம்பாறை அக்கறை பெற்று பெணங்காடு மாதுமை உடனுறை ஸ்ரீ பசுபதீஸ்வரர் தேவஸ்தான சங்காபிஷேகம் நடைபெற்றது. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பழம்பெரும் சிவாலயங்களில் ஒன்றான அம்பாறை மாவட்டம் அக்கறை பெற்று பெணங்காடு அருள்மிகு மாதுமை உடனுறை ஸ்ரீ பால பசுபதீஸ்வரர் தேவஸ்தான வேடந்த மகோத்சவ பெருவிழாவின் சங்காபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி ஆரம்பமான திருக்கொடியேற்ற பெருவிழாவில் இன்று தீர்த்த உற்சவம் இடம்பெற்றது. 20ஆம் தேதி இடம்பெறும் பைரவர் பூஜையுடன் ஆலய மகோத்சவம் நிறைவு பெறுகின்றது. நேற்று செட்டி குடிமக்களினால் இடம்பெற்ற திருவிழாவில் பிரதம கும்ப வழிவீதி உலா இடம்பெற்றதுடன் சங்காபிஷேகம் இடம்பெற்றது. ஆலய தலைவர் வானா மோகராசா தலைமையில் இடம்பெற்ற பிரம்மோற்சவ பெருவிழாவின் பூஜை வழிபாடுகளை உற்சவ கால பிரதம குரு வித்யாசாகர் கிரியா கலாமணிவா தேசிய சிவாச்சாரியார் சிவஸ்ரீ புண்ணிய கிருஷ்ண குமார குருக்கள் மற்றும் சிவஸ்ரீ கணேச குருக்கள் சிவஸ்ரீ கஜமோகன் சர்மா சிவஸ்ரீ கோகிலராஜ சர்மா குருக்கள் உள்ளிட்டவர்கள் நடாத்தி வைத்தனர். யாழ்ப்பாணம் நாயன்மார் கட்டு காட்டுவாசல் ஸ்ரீதேவி ராஜராஜேஸ்வரி அம்மன் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி பெருவிழா இன்று நடைபெற்றது. கர்மாரம்பம் கடந்த 16ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணிக்கு ஆரம்பமாகியது. எண்ணெய் காப்பு பால் காப்பு நேற்று நடைபெற்றது. மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 10 மணிக்கு சுபவேளையில் இடம்பெற்றது. ஆலய ஸ்தாபகர் இலங்கையின் முதலாவது இந்து மத குருக்கூடாதிபதி சிவாகம ஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியாரின் விண்ணுலக குருவலாசியுடன் இடம்பெற்றது. சர்வபோதகாச்சாரியர் சிவாக விசாரத் முத்தமிழ் கலைமாமணி கலாநிதி சிவசுப்பிரமணிய ஸ்ரீ சாம்பசிவ சோமஸ்கந்த குருஜி சர்வதேச இந்து மத குருக்கூடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகரராஜ ராஜகுரு ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஆகியோர் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.